ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது வித்தியாசமான பண்புகளை கொண்ட ஒரு வகை கப்பல். இதன் மூலம் கடல் உள்ள இருந்தபடியே பல ரகசிய செயல்களையும் கண்காணிப்பு பணிகளையும் செய்ய முடியும். இந்த வகை கப்பல்கள் சில சக்தி வாய்ந்த நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுக்கு காரணம் இதோட அதிகப்படியான விலை தான். அப்படிப்பட்ட உலகின் மிகப்பெரிய 10 நீர்மூழ்கி கப்பல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் லிஸ்ட்ல 10வதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் சேரா கிளாஸ் ரஷ்யா. மொத்தம் 4 நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது ரஷ்ய கடற்படையின் சேவையில் இருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல் வலுவான டைட்டானியம் பிரஷர்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இதனால இந்த நீர்மூழ்கி கப்பல் அதிக ஆழத்திற்கு செல்லவும் மற்றும் கதிர்வீச்சின் சத்தத்தை குறைக்கவும் உதவுது. இது டர்பிடோ தாக்குதலுக்கான எதிர்ப்பையும் அதிகரிக்கிறது. இந்த நீர்மூழ்கி கப்பலோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10,400 டன். இதன் நீளம் 111 மீட்டர், விட்டம் 14.2 மீட்டர். இதனுடன் முக்கிய உபகரணங்களும் இருக்கிறது. ஒரு பிரஷரைஸ்டு வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர், 2 எமர்ஜென்சி மோட்டார்ஸ், ஒரு ஷாஃப்ட், 2 ஸ்பின்னர்ஸ். இதன் வேகம் நீருக்கடியில் 32 KT, அதாவது 59 KMPH. இதில் தாக்குதல் கருவிகளான 4 650 மில்லிமீட்டர் டர்பிடோ குழாய்கள், 4 530 மில்லிமீட்டர் டர்பிடோ குழாய்கள், SSN-21 சாம்சன் SLCM, SSN-15 ஸ்டார்ஃபிஷ் ஆன்டி சப்மரைன், SSN-16 ஸ்டாலியன் மற்றும் 42 வெடிகுண்டுகள். நம்பர் லிஸ்ட்ல 9வதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் யாசன் அல்லது கிரானி கிளாஸ் ரஷ்யா. ரஷ்ய கடற்படையின் சேவைக்காக கட்டப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த யாசன் கிளாஸ். இதை பயன்படுத்தி உளவு வேலை மட்டும் இல்லாம ஆழ்கடல்லையும் கடலுக்கு மேலையும் தாக்குதல் நடத்த முடியும். இதோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 13,800 டன். இதோட நீளம் 139 மீட்டர். இதோட விட்டம் 15 மீட்டர். இதன் வேகம் நீருக்கு அடியில் 20 KT, அதாவது 37 KMPH. மேற்பரப்பு வேகம் 35 KT, அதாவது 65 KMPH. இதில் முக்கிய உபகரணங்களான பிரஷரைஸ்டு வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் மற்றும் ஒரு ஸ்டீம் டர்பைன் உள்ளது. இதில் உள்ள தாக்குதல் கருவிகள் சப்மர்ஜ்டு லான்ச்டு க்ரூஸ் மிசைல், லாங் ரேஞ்ச் சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், ஆன்டி சப்மரைன் மிசைல்ஸ், டர்பிடோஸ், ஆன்டி சப்மரைன் ராக்கெட்ஸ் மற்றும் வெடிகுண்டுகள். நம்பர் லிஸ்ட்ல 8வதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் அகுலா கிளாஸ் ரஷ்யா. இது ஒரு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல். மொத்தம் 10 அகுலா நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. அதில் 9 ரஷ்ய கடற்படை சேவையிலும் 1 இந்திய கடற்படை சேவையிலும் உள்ளன. 1984 முதல் அகுலா நீர்மூழ்கி கப்பல் சோவியத் கடற்படையில் நியமிக்கப்பட்டது. இதோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13,800 டன். இதனுடைய நீளம் 110 மீட்டர், விட்டம் 13.6 மீட்டர், வரைவு 9.7 மீட்டர். இதனுடைய மேற்பரப்பு வேகம் 10 KT, அதாவது 19 KMPH. இதன் வேகம் நீருக்கு அடியில் 35 KT, அதாவது 65 KMPH. இதனால் நீரில் 100 நாட்கள் வரை மூழ்கிய நிலையில் இருக்க முடியும். இதில் உள்ள முக்கிய உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா பிரஷரைஸ்டு வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர், ஒரு ஸ்டீம் டர்பைன், 2,000 KW மதிப்பு கொண்ட 2 டர்போ ஜெனரேட்டர்கள். இதில் உள்ள தாக்குதல் கருவிகள் 12 சப்மரைன் லான்ச் க்ரூஸ் மிசைல், நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் 3,000 KM, 533 மில்லிமீட்டர் டர்பிடோ குழாய்கள், 650 மில்லிமீட்டர் டர்பிடோ குழாய்கள். நம்பர் லிஸ்ட்ல 7வதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் ட்ரயம்ப் பேன் கிளாஸ் பிரான்ஸ். இந்த நீர்மூழ்கி கப்பல் தற்போது பிரான்ஸ் கடற்படையின் சேவையில் இருக்கு. இந்த வகையில் 4 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல் 1997 பிரெஞ்சு கடற்படைக்கு அனுப்பப்பட்டது. இதோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14,335 டன். இதோட நீளம் 138 மீட்டர், விட்டம் 12.5 மீட்டர், வரைவு 10.6 மீட்டர். இதில் உள்ள முக்கிய உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா பிரஷரைஸ்டு வாட்டர் K-15 நியூக்ளியர் ரியாக்டர், 2 SEMT பைல் ஸ்டிக் டீசல் மின்மாற்றிகள், ஒரு டர்போ ரிடக்டர் சிஸ்டம் மற்றும் 8PA-4V-200SM மோட்டார்கள். இதனுடைய மேற்பரப்பு வேகம் 25 KT, அதாவது 46 KMPH. இதில் உள்ள தாக்குதல் உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா 16 M-15 இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல், TN-75 டிப்புடு மிசைல், 4 533 மீட்டர் டர்பிடோ குழாய்கள், F-17 டர்பிடோஸ். நம்பர் லிஸ்ட்ல 6வதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் வான்கார்ட் கிளாஸ் UK. இது உலகின் 6வது பெரிய நீர்மூழ்கி கப்பல் ஆகும். இந்த நீர்மூழ்கி கப்பல் இங்கிலாந்தில்
ராயல் கடற்படையில் சேவையில் உள்ளது. இந்த வகையில் நான்கு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. ஒன்று வேன்கார்ட், இரண்டு விக்டோரியாஸ், மூன்று விஜிலன்ட், நான்கு வெஜன்ஸ். இந்த நீர்மூழ்கி கப்பல்களை விக்கர்ஸ் கப்பல் கட்டும் பொறியியல் நிறுவனம் கட்டியது. இதில் முதல் நீர்மூழ்கி கப்பல் 1993 இயக்கப்பட்டது. அனைத்து நீர்மூழ்கி கப்பல்களும் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவிலிருந்து 40 கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள ஹெச்எம் நாவல் பேஸ் கிளைடில் அமைந்துள்ளன. இதோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15,900 டன். இதனுடைய நீளம் 149.9 மீட்டர், விட்டம் 12.8 மீட்டர், வரைவு 12 மீட்டர். இதில் உள்ள முக்கிய உபகரணங்கள் பிரஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், 2 20.5 MW டர்பைன்ஸ், 2 இழுவிசை மோட்டார்கள், 1 ஷாஃப்ட், 2 டர்போ ஜெனரேட்டர்ஸ், 2 டீசல் ஆல்டர்னேட்டர்கள். நீருக்கடியில் இதன் வேகம் 25 KT, அதாவது 46 KMPH. இதில் உள்ள தாக்குதல் கருவிகள் 16 Triton-2 மிசைல்ஸ், 4 533 mm டர்பிடோ குழாய்கள். நம்பர் லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் டெல்டா கிளாஸ் ரஷ்யா. இது ஒரு பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் ஆகும். டெல்டா வகையில் மொத்தம் 4 கப்பல்கள் இருக்கு. முதல் டெல்டா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் 1976 சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. இதோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 18,200 டன். இதனுடைய நீளம் 166 மீட்டர், விட்டம் 12.3 மீட்டர், வரைவு 8.8 மீட்டர். இதில் உள்ள முக்கிய உபகரணங்கள் பாத்தீங்கன்னா 2 பிரஷரைஸ்டு வாட்டர் கோல்டு ரியாக்டர், 2 ஸ்டீம் டர்பைன்ஸ், 2 5-பிளேடட் ப்ரொப்பல்லர்ஸ். நீருக்கடியில் இதன் வேகம் 24 KT, அதாவது 44 KMPH. இதில் உள்ள தாக்குதலுக்கான கருவிகள் பாத்தீங்கன்னா 16 R-29D SLBM, 4 533 mm டர்பிடோ குழாய்கள், 2 400 mm டர்பிடோ குழாய்கள், D-19D ஏவுதல் குழாய்கள். நம்பர் லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் ஓஹியோ கிளாஸ் US. இது உலகின் 4வது பெரிய நீர்மூழ்கி கப்பல். அமெரிக்க கடற்படையில் 18 ஓஹியோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. அவை அமெரிக்காவிற்கு இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றாகும். முதல் ஓஹியோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் கிராண்டனில் இருக்கிற போர்ட் டிவிஷன் ஆஃப் ஜெனரல் டைனாமிக் கார்பரேஷனால் கட்டப்பட்டது. இந்நீர்மூழ்கி கப்பல் நவம்பர் 1981 சேவைக்கு ஈடுபடுத்தப்பட்டது. இதோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18,750 டன். இதன் நீளம் 170 மீட்டர், விட்டம் 13 மீட்டர், வரைவு 10.8 மீட்டர். இதன் வேகம் மேற்பரப்பில் 12 KT, அதாவது 22 KMPH. இதன் வேகம் நீருக்கு அடியில் 20 KT, அதாவது 37 KMPH. இதில் உள்ள முக்கிய உபகரணங்கள் பாத்தீங்கன்னா S8G பிரஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், 2 கியர் டர்பைன்ஸ், 1 242 kW டீசல் மோட்டார், 1 ஷாஃப்ட் வித் 7-பிளேடட் ஸ்க்ரூ. இதில் உள்ள தாக்குதல் கருவிகள் பாத்தீங்கன்னா 24 Triton-2 மிசைல்ஸ், 4 53 cm Mark 48 டர்பிடோ குழாய்கள். நம்பர் லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்ட் 949A ANTI, அல்லது ASCAR-2 கிளாஸ் ரஷ்யா. இது ASCAR-1 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலுக்கு அடுத்து வந்தது. ரஷ்ய கடற்படையில் தற்போது 4 ASCAR-2 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்குகிறது. இதோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 24,000 டன். இதனுடைய நீளம் 155 மீட்டர், அகலம் 18 மீட்டர். இதில் உள்ள முக்கிய உபகரணங்கள் பாத்தீங்கன்னா 2 பிரஷரைஸ்டு வாட்டர் கூல்ட் ரியாக்டர், 2 ஸ்டீம் டர்பைன்ஸ். இதன் வேகம் மேற்பரப்பில் 15 KT, அதாவது 28 KMPH. இதன் வேகம் நீருக்கு அடியில் 32 KT, அதாவது 59 KMPH. இதில் உள்ள தாக்குதல் உபகரணங்கள் பாத்தீங்கன்னா 24P-700 Grant Anti-Ship Cruise Missile, 6 டர்பிடோ குழாய்கள், 3M-54 Caliber Supersonic Cruise Missiles. நம்பர் லிஸ்ட்ல இரண்டாவதா இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் போரே கிளாஸ் ரஷ்யா. இது உலகின் 2வது மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் ஆகும். இந்நீர்மூழ்கி கப்பல் ரஷ்ய கடற்படையில் சேவையில் உள்ளது. முதல் போரே கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் ஜனவரி 2013 பசிபிக் கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இது ரூபின் டிசைன் பியூரோ என்பவரால் வடிவமைக்கப்பட்டு $770 மில்லியன் செலவில் கட்டப்பட்டது. இதோட சப்மர்ஜ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 24,000 டன். இதன் நீளம் 170 மீட்டர், விட்டம் 13.5 மீட்டர், வரைவு 10 மீட்டர். இதில் உள்ள முக்கிய உபகரணங்கள் பாத்தீங்கன்னா OK-650 நியூக்ளியர் ரியாக்டர், 1 ஸ்டீம் டர்பைன், 1 ஷாஃப்ட் ப்ரொப்பல்லர். இதன் வேகம் மேற்பரப்பில் 15 KT, அதாவது 28 KMPH. இதன் வேகம் நீருக்கு அடியில் 29 KT, அதாவது 54 KMPH. இதில் உள்ள தாக்குதல் கருவிகள் பாத்தீங்கன்னா 16 மிசைல், 45T புலாவா சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல், 6 வாகன போர்க்கப்பல்கள், 6 533 mm டர்பிடோ குழாய்கள், RPK-2 வியூகா க்ரூஸ் மிசைல். நம்பர் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் டைபூன் கிளாஸ் ரஷ்யா.
இது உலகின் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல். இது அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் ஆகும். இந்த வகையில் மொத்தம் 6 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. முதல் டைபூன் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் 1981 ரஷ்ய கடற்படையில் நியமிக்கப்பட்டது. இந்த கப்பல்கள் இப்போது ரஷ்ய கடற்படையில் சேவையில் உள்ளது. இதோட சப்மர்ஜல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 48,000 டன். இதனுடைய நீளம் 175 மீட்டர், விட்டம் 23 மீட்டர், வரைவு 12 மீட்டர். இதில் உள்ள முக்கிய உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியர் வாட்டர் ரியாக்டர், 2 50,000 HP ஸ்டீம் டர்பைன்ஸ், 4 3,200 kW டர்போ ஜெனரேட்டர்கள். இதன் வேகம் மேற்பரப்பில் 22 KT, அதாவது 41 KMPH. இதன் வேகம் நீருக்கு அடியில் 27 KT, அதாவது 50 KMPH. இது மற்ற நீர்மூழ்கி கப்பல்களை விட அகலத்தில் மிகப்பெரியது. இந்நீர்மூழ்கி கப்பலில் குழு உறுப்பினர்கள் 120 நாட்கள் வரை வசதியாக வாழ முடியும். இதில் உள்ள தாக்குதல் உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா 20 RSM-52, அதாவது தலா 100 கிலோ அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் திறன் கொண்டது. 6 533 mm டர்பிடோ குழாய்கள் மற்றும் 53 டைப் டர்பிடோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.